அவங்க கிட்டயே நான் கொடுத்துறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ திங்க் பண்ணுங்க. ஹாய், ஒரு டிஸ்க்ளைமர் பண்ண சொல்லிக்கிறேன். ஸோ என்னால் வந்து இன்றைக்கி வந்து என்னால் கரெக்டாக பேச முடியாது. ஃபீவர், கொரோனா கிடையாது, ஃபீவர் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னால் லாஸ்ட் ரெண்டு வீடியோ ரொம்ப மொக்கையாக போட்டுட்டு இந்த வீடியோ மொக்கையாக போகிறான்னு திங்க் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப நல்ல டாபிக். ஸோ என்னால் தான் நல்லா பேச முடியாது. ஸோ டாபிக் மட்டும் நீங்கள் அங்கே என்னோடய டாக்ஸ், என்னோடய ஆக்ஷன்ஸ், என்னோடய பிஹேவியர் இதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ டாபிக் ரொம்ப ரொம்ப நல்ல டாபிக். ஸோ வெல் ஷார்ட், ரேண்டமான விஷயம் வந்து ரேண்டமான இஷ்யூஸ் வந்து ஹியூமன் பீயிங் வந்து எதுக்கு அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த ரேண்டமான இஷ்யூ வந்து ஒரு பூமராங்கா இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு லவ் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு லேடிஸில் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பொண்ணு இருக்கும், பணம் செக்ஸட்ரா இருக்கும், சில பேர்த்துக்கு பிளடி சீ அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ பிளடி ஹர்ட், ஸோ பிளடி சீட், இதெல்லாம் வந்து நான் அந்த டாபிக் இன்க்ளூட் பண்ணாமல் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும். நான் விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த டாபிக் வந்து பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி, ஸோ பேஸ்ட் ஆன் ரியல் கான்செப்ட், ஸோ ரியல் கண்டென்ட். ஸோ இந்த வீடியோ வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ தப்பு மீனிங் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இஷ்யூ, ஸோ நம்மளோட பர்சனல் இஷ்யூ. இந்த பர்சனல் இஷ்யூ வந்து நம்மளை எந்த அளவுக்கு ஒரு கீழே கொண்டு போகும்னா நம்மளால் எதுவுமே திங்க் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து யார் என்ன கேட்டாலும் நம்ம செத்த போன மாதிரி தான் வந்துட்ருக்கோம். ஏன்னா இந்த டாப்பிக்கோட ஒரு மயக்கரும் ரேண்டம் இஷ்யூஸ் அஃபெக்டட் ஹியூமன் பீங். ஸோ நீங்கள்லாம் கேட்டு தான் ஆகணும். செகண்ட் இஷ்யூ வந்து நம்ம 20 to 25 நம்ம படாத விஷயம் வந்து படுவோம். ஸோ என்ன படாத ஒரு சட்டைன் இதெல்லாம் வந்து படுவோம்னா வேலை கிடைக்காது, அது ஒரு டிப்ரெஷனாக போகும். அப்புறம் வந்து லவ் பண்ணுறதா இருந்தால் அது பெரிய இஷ்யூவாக வரும். எப்போ மேரேஜ் பண்ணுவேன், எப்போ வந்து எங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சில ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், சில ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுவும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ நம்மளோட ஹெல்த் பார்த்துக்க முடியாது. ஸோ நம்ம அப்பா அம்மா வந்து கரெக்டாக பார்க்க முடியாது. நம்ம வேலையில் இருக்கலாமா இல்லை வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த திங்கிங்லாம் வரும்போது நம்ம எப்படி இருக்கோம்னா செத்த போன மாதிரி தான் இருப்போம். ஸோ செகண்ட் விஷயம் செத்த போன மாதிரி தான் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். எனக்கு நேற்று நான் வந்து செம டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஸோ ரொம்பவே நான் நேற்று ரொம்ப ரொம்ப பெரிய டிப்ரெஷன் ஆகிட்டேன். என்னடா பர்சனலாக சொல்கிறேனே, பர்சனல் சொல்லணும். ஏன்னா ஃபேக்ட் அப்போ தான் கனெக்டாக இருக்கும். நான் வந்து நேற்று ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. யூடியூப் சைடு பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கதையில் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு கடை வச்சுருந்தான். அந்த கடையில் வந்து ஒரு சின்ன சின்ன பொருள் வந்து நிறைய விலை கொடுத்துருந்தான். ஸோ கொடுக்கும்போது அந்த சின்ன சின்ன பொருளுக்கு வந்து நிறைய விலை கொடுக்கும்போது மீதி இருக்க சின்ன பொருளுக்கு வந்து அதிகமான விலை கொடுத்து அவன் கொடுக்குறான். அதே பக்கத்து கடையில் வந்து ஒருத்தன் வந்து வேலை செய்கிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன பொருளை நியாயமான விலைக்கு கொடுக்குறான். அங்கே வந்து யாருமே வரமாட்டுறாங்க. என்னடா அதிகமாக கொடுக்குற கடைக்கு போகிறீங்க, ஸோ நியாயமாக கொடுக்குற கடைக்கு ஏன்டா வரமாட்டேன்னு சட்டையை பிடிச்சி கேட்காத போறையாக கேட்டான். கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அதிகமாக கொடுத்தாலும் ஃப்ரீயாக ஒரு பொருள் கொடுக்குறாங்க, நீ நியாயமாக விலை கொடுத்து ஃப்ரீயாக ஒரு பொருள் கொடுக்கணும், நான் உங்க கடைக்கு எதுக்கு வரணும், எனக்கு வந்து நஷ்டம் தானே. இப்போ அதிகமாக கொடுப்போம், 80 ரூபா பொருள் வந்து 170 ரூபாய் நான் கொடுக்குறேன்னா அந்த 80 ரூபா பொருள் 170 வாங்கினாலும் 160 ரூபா பொருள் வந்து அவங்க கொடுக்குறாங்க ரிட்டர்ன், ஒன்று ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ப்ராஃபிட் தான், ப்ராஃபிட் இல்லைனாலும் சமமான ஒரு ப்ராஃபிட் தான் சொல்கிறான். என்ன நான் எது ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம ரிப்ரெஷ் ஆகிட்டோம், நான் திங்க் பண்ணி நைட்டு ஃபுல்லாக வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த திங்கிங்கில் எனக்கு ஸ்வெட்டாகி ஒரு மாதிரி பாடி டெம்பர் ஆயிடுச்சு. காலையில் இருந்துச்சு டச் பண்ணி பார்த்துக்கோங்க தெரியும் எனக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஸ்டோரி, என்னோடய ஃபீவருக்கு இதான் வந்து ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து கேட்டாலும் கேளுங்க, கேட்காட்டி போங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் வந்து நான் சொல்லப்படுறது கிடையாது. இந்த டாப்பிக்கில் வரும்போது ரேண்டம் இஷ்யூஸ் டூ அஃபெக்டட் ஹியூமன் பீயிங், ஃபஸ்ட் வந்து பர்சனல் விஷயம், அதுக்கப்புறம் 20 to 25 நம்ம வரக்கூடிய பாடு ரொம்ப டீப்பான நான் போட. ஸோ டீப்பாக போடணும்னா நீங்கள் கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்க, அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதை எடுத்து போட முடியும். ஸோ போடுங்க, ஓகேவா. அடுத்த விஷயம் வந்து நம்ம வந்து என்ன சொன்னாலும் இந்த வேர்ல்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஐஎம்எஸ் எல்லாம் பின்னாடி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள், அது ரிஜெக்ட் ஆகும் ரிஜெக்டே கிடையாது. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டஸ்ட்பின், ஸோ டஸ்ட் இட் ஜஸ்ட் அ டஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் படிக்கும்போது எனக்கு தோணுது, இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணும்போது எப்படி தோணும், இந்த விஷயம் வந்து நம்ம போய் சொல்லும்போது எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும், எந்த மாதிரி வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுவாங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுவாங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா, எதுவுமே பண்ணால் எதுக்கு நம்ம இந்த வீடியோ வந்து ரொம்ப அஃபெக்டடாக போட்டிருக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ மிரர் முன்னாடி வந்து நான் கேட்டிருக்கேன். கேட்கும்போது எனக்கு வந்து தோணுன்னா நீ வீடியோ போட்டுகிட்டே இரு. என் ஃப்ரெண்டு கூட சொல்லும்போது சொன்னான், வீடியோ போட்டுகிட்டே இருக்கா சொன்னு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. வீடியோ போட்டுகிட்டே இருக்கு, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வீடியோ போட்டுட்டா, இந்த ஷார்ட் பிடி இவ்வளோ வீடியோ போட்டுட்டா, வீஸ் வழி நீ கன்னியூ பண்ணிருக்க, ரொம்பவுமே பெருமையாக இருக்குது அப்படின்னு
அப்படின்னு சொன்னால் அதனால தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த மூணு விஷயம் நம்ம என்ன சொன்னாலும் அந்த தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொன்னாலும் இந்த வேர்ல்டு வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஏன் ரிஜெக்ட் பண்ணுது? ஒருத்தர் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறான்னா, இல்லை ஒருத்தர் வந்து பணம் வச்சு நம்மளை சக்ஸஸ் பண்ண விடலையா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது என்னவாக இருக்கும்? அவங்க இடையே கொடுத்துறேன், ஒரு 10 seconds கொடுக்குறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ திங்க் பண்ணிங்களா? என்ன திங்க் பண்ணிங்க? இப்போ பணம் அதிகமாக இருக்கவங்க வந்து நம்ம வேலையை வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ நம்ம பண்ணுற எஃபெக்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடும், அதெல்லாம் திங்க் பண்ணியிருப்பீங்க. அதை கிடையவே கிடையாது. ஸோ அது வந்து இருக்கும், அது வந்து ஒரு சைடு இருக்கும். பட் நம்ம ஏன் வந்து எந்த இதுவுமே ரிஜெக்ட் ஆகணும்னா, நம்ம வந்து ஒருத்தனோட கம்மியாக பண்ணியிருப்போம், நமக்கு பின்னாடி வந்து 100 பேர் வந்து நம்மளோட கம்மியாக பண்ணியிருப்பான். நமக்கு முன்னாடி இருக்கவன் தான் ஒரு பர்சனாக இருந்தாலும் அந்த 1% வந்து 101 பேர்த்த வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறான். இதுதான் வந்து ஒரு விஷயம். அவனுக்கு வந்து பணம் இருக்காது, ஒரு பொருள் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனால் வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இஸ் வில்லிங் ஹீ செல்ஃப் இஸ் வில்லிங் நாட் அப்பா அம்மா வந்து நல்லா பார்த்துக்கணும், ஸோ நம்ம நம்பியிருக்க வந்து கைவிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து அவங்க மேலே கான்சன்ட்ரேஷன் போட்டு பண்ணுவான். பட் அது வந்து எப்பவுமே சரியாகாது. என் மேல் நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் வந்து நல்லா இருந்தால் மற்றவங்களால நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன் தான் அதை வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மூணு விஷயம், 1, 2, 3. ஸோ இந்த மூணு விஷயம் வந்து நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பர்சனல் லைஃப், நம்ம பர்சனல் லைஃப்பில் வந்து என்னவாக இருக்கட்டும், நம்ம வந்து உடஞ்சி போகக்கூடாது, செத்த போன மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து 25 to 25. ஸோ இந்த ஏஜுக்குள்ள வந்து நடக்கிற விஷயம்லாம் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அந்த 25 ஏஜ் வரைக்கும் தான் நமக்கு வந்து ஃபேஸிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது, போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அதுக்கப்புறம்லாம் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம அதுவும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், செத்த போனமாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட விஷயம், நம்மளோட பெட்டர். ஸோ நம்ம பெட்டர் வந்து திங்க் பண்ணுறது வந்து நம்ம பண்ணி காமிக்கணும், நம்ம மேலே நம்பி நம்பிக்கை வச்சு பண்ணணும். ஸோ நம்ம நம்பி இருக்கவங்க வந்து நினைக்கவே கூடாது. நம்ம எப்படி நம்ம ப்ராஜெக்ட் ஆனாலும் அது வந்து மற்றவங்கள ஸ்ப்ரெட் ஆக போகுது. அதனால் வந்து நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள். அது வந்து அவங்களுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக போயிடும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை தான் பண்ண போகிறீங்க. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. இந்த சின்ன சின்ன கேப்பில் வந்து என்னோடய பர்சனல் இஷ்யூஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கான் வந்து டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எப்பாச்சும் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி ஓப்பனாக பேசக்கூடிய டாபிக், நீங்கள் வந்து இந்த பர்சனல் லைஃப்பை வந்து உங்கள் மேட்ச் பண்ணிக்கிங்க, 25 to 20, 22, 25, இந்த மாதிரி வாட் எவர் ஏஜ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து வாட் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை உங்களை பிலீவ் பண்ணி பாருங்க. வாட் டு யூ டூ, ப்ளீஸ் பிலீவ் யுவர் செல்ஃப் ஒன்லி, நாட் அதர்ஸ். நான் ஃபேங்காகவே சொல்கிறேன், அப்போ அவங்க வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இம்பேக்ட் வந்து இந்த பொருளை போட்டிங்கன்னா அது வந்து பாஸ் ஆகாது. ஏன் பாஸ் ஆகுது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன் பாஸ் ஆகாதுனா, ஏன்னா அவங்கள இம்பேக்ட் பண்ணும்போது நம்மளோட எஃபெக்ட் வந்து இல்லை போட மாட்டோம். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கனால வந்து அதை இது பண்ணிக்கோங்க. ஸோ 6 minutes ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, 6 minutes ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கான் வந்து டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வேறு எப்பாச்சும் வீடியோ வந்து சேரும். அந்த சேரும் என் டிப்ரெஷன்லாம் இந்த மாதிரி ஷவுட் பண்ணும்போது, ஷவுட் பண்ணணும், ஒரு அளவுக்கு போய் ஷவுட் பண்ணணும், அப்போ தான் என்ன டிப்ரெஷன்லாம் போகும். ஸோ ஃபீவர் இருக்குது. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணி அந்த வீடியோ நான் டேக் பண்ணுறேன். எங்கே தேங்க்யூ, லவ் யூ ஆல், ஜெய் ஹிந்த்.